அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தற்பொழுது தக்க தண்டனையாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது உயர்நீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களின் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை கைது செய்ய அவரது வீட்டில் குவிக்கப்பட்ட போலீஸ் படைகள் அதிர்ச்சியில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரே வந்து தானாக முன்வந்து ராஜினாமா செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, அப்படி வந்து அரசு மூலியமாக உங்களுக்கு பதவியை வந்து பறிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் திமுகவிற்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தாமாகவே வந்து இந்த பதவியை வந்து ராஜினாமா செய்யப்போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இன்று அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வழங்கும் விசாரணை நடைபெறும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற விசாரணையில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட்ல வந்து பொன்முடி அவர்கள் ஜெயிச்சிட்டா இந்த வழக்கிலிருந்து தப்பிச்சிடலாம், அப்படி இல்லைனா கண்டிப்பாக சிறை செல்வதில் எந்த மாற்றம் இல்லை. அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே சிறையில் இருக்காரு. அவருடன் போய் இணைந்து அங்கே வந்து பணியாற்றுவதற்கு 2 அமைச்சர்களும் நல்ல வாசமா இருக்கும். அதனைத் தொடர்ந்து இதுக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. உடனடியாக அவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய அமைச்சர் பதவி அவர்களை வந்து வேறொருத்தருக்கு நியமிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ கூட இருக்க முடியாது என்பதற்கான ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட 1 மாத கால அவகாசத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவருடைய எம்எல்ஏ பதவி கூட முழுவதுமாக பறிக்கப்படுவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் இனிமே என்ன பண்ண போறாரு, எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை எவிடன்ஸை கொடுக்கப்பட்டு தான் அதிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி அவர் மீது குற்றம் இன்னும் அதிகரித்ததனால தான் இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் அதிரடியாக அந்த விடுதலை ரத்து செஞ்சிச்சு. இதுக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களே காரணம். பொன்முடி அவர்களால் மட்டும்தான் இன்று அவரது மனைவியும் அவர்களுக்கும் தண்டனை பெற்றுத்தந்தது உயர்நீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் இனிமேல் அமைச்சராக இருக்க போகிறதில்லை, வெறும் பொன்முடியாக தான் இருக்க போகிறாரு. தற்பொழுது இணையதளங்களில் எல்லாம் இளைஞர்கள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி தற்பொழுது அவரை கிண்டல் செய்து வந்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இன்னுமே பண்ண முடியாத பொன்முடியால் பொன்முடி அவர்கள் மட்டும்தான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க போறது இல்லை. ஒருவேளை குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் பதவி முழுவதுமாக பறிக்கப்படும். குற்றங்கள் வந்து இவர் வந்து எல்லா எவிடன்ஸும் வச்சு என் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி பண்ணி நிரூபிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அதப்படி தொடர்ந்து இவருடைய பதவியை வந்து கண்டினியூ பண்ணுவார், எம்எல்ஏவாகவும் இருப்பார். அப்படி நிரூபிக்கப்படவில்லை என்றால் முழுவதுமாக பதவியிலிருந்தும் சரி திமுக கட்சியிலிருந்தே முழுவதுமாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் பக்கம் மீண்டும் ஆட்சியில் நிற்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பொன்முடி அவர்களுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களை கைது செய்வதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.